2025 வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட உத்தேச வீட்டு காவல் சட்டம் குறிப்பிட்ட பிரிவுகளைச் சேர்ந்த 20,000 கைதிகளை உட்படுத்தியிருக்கும். முதல் தடவை குற்றம் அழைத்து கடுமையான தண்டனை பெறாதவர்கள் அதில் அடங்குவர் என உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் அசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். சிறு சிறு குற்றங்கள், அதாவது வறுமையில் வாடும் தனித்து வாழும் தாய் பிள்ளைகளின் பசியை போக்க பால் மாவு திருடியது, நோயாளிகள் மற்றும் வயதானவர்களை அது உள்ளடக்கும். அப்படிப்பட்ட 20,000 குற்றவாளிகளை நாம் பரிசீலிப்போம். ஆனால் முதல் முறை குற்றவாளியாக இருந்தும் சிறையில் கட்டொழுங்கு சரியில்லை என்றால் கண்டிப்பாக அவர்கள் பரிசீலிக்கப்பட மாட்டார்கள். அந்த அளவுக்கு கடுமையான தணிக்கை நடைபெறும் என்றார் அவர். வீட்டு காவல் என்பது வீடு, காப்பகம், தொழிலாளர் குடியிருப்பு போன்ற பொருத்தமான இடங்களில் சிறைவாசத்தை அனுபவிப்பதாகும். நாட்டிலுள்ள 43 சிறைச்சாலைகளிலும் நெரிசல் பிரச்சினை மோசமாகியிருப்பதாலேயே அந்த வீட்டுக்காவல் சட்டத்தை இயற்ற உத்தேசிக்கப்பட்டதாக அமைச்சர் விளக்கினார். மொத்தமாக 74,000 சிறை கைதிகளை மட்டுமே அங்கு வைத்திருக்க முடியும் என்ற நிலையில் நடப்பில் 82,000 கைதிகளால் நமது சிறைச்சாலைகள் நிரம்பி வழிவதை அவர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா போன்ற வளர்ச்சியடைந்த நாடுகளில் வீட்டுக்காவல் ஏற்கனவே அமுலில் உள்ள ஒன்றுதான் என அவர் சுட்டிக்காட்டினார். மக்களை உங்களுக்காக GM இந்தியன்ஸ், ஆஸ்ட்ரோ மற்றும் விஜய் டிவி மீடியா பண்டராக இணைந்து வழங்கும் தி லார்ஜஸ்ட் பேனா குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ 23-30 அக்டோபர் வரை ஏன் பிக் ஃபாலிம் இப்போ பேனாக்கில் பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்ஸ்.